அதுக்கான இயங்குதளத்தை உங்கள் படைப்பு இயங்கிட்டு இருக்கு. எனக்கு ரெண்டு கேள்வி, உங்க படைப்புகள் அதிகமாக பேசப்பட வேண்டிய கரைந்த நிழல்கள் அது சரியாக பேசப்படலை, அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒன்று. ரெண்டாவது, இலக்கியத்தில் வகை மாதிரி பிடிச்சிக்கிறாங்க இல்லையா, பெண்ணியம் தலித்தியம் முற்போக்கிழக்கெல்லாம் வந்து பிடிக்கிறாங்க, இந்த வகை மாதிரி பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நான் வந்து அந்த கரைந்த நிழல்களை ரொம்ப ஒரு அப்படி ஒன்று நான் ஒரு பெரிய ஒரு அற்புதமான படைப்பாக, அதாவது அந்த கரைந்த நிழல்கள் உருவானது ஒரு நிர்பந்தத்தின் பேரில் தான். நான் முதலில் வேறொரு திட்டம் வைத்துக் கொண்டிருந்தேன், அது வந்து தீபம் என்ற பத்திரிகையில் தொடர் கதையாக வந்தது. அது என்னுடைய திட்டம் வேறு. ஆனால் ஆசிரியர் தீபம் பார்சாதி அவர்கள், அவர் நானே அந்த மாதிரி எழுதப்படுறேன் சொல்லிட்டார். அப்போ எத்தனை நம்ம அவருக்கு போட்டியாக இருக்கணும், என்ன தெரியுமா? அப்போ வேறு என்ன இருந்தது, நம்ம ஒன்றே ஒன்று ஒன்று ஆரம்பித்த ஒன்று அப்படி அதை செஞ்சிருந்தது. அதில் வந்து நான் வந்து ரொம்ப பெரிய திட்டமிட்டு செய்ததுன்னா, நான் வந்து அது அதுக்கு நிறைய கவனமும் கிடச்சிருக்கேன். பார்க்கணும் அது மூணு, அதை ரெண்டு பேர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காங்க, அதாவது இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தமே இல்லை. நான் சொன்னேன், நான் வந்து அந்த கதை, நீங்கள் இன்னொரு கதை ஒன்று இருக்கேன், எனக்கு அந்த கதையை நான் ரொம்ப நான் விரும்பி படிக்கவில்லை. அது வந்து பார்க்கப்போனா ரொம்ப ஆழமாக இருந்தது. அவன் 2000 சொற்களில் இருக்கணும்னா அதுக்காக ரொம்ப வெட்டி வெட்டி எல்லாம் பண்ணி அனுப்பிச்சது. ஆனால் அந்த கதைக்கு அதுக்கு ஒரு மாதிரியானது, அது வந்து பாடப்புத்தமெல்லாம் வேறு வச்சுருக்காங்க அந்த அந்த கதையை. ஒரு எழுத்தாளனுக்கு நேரக்கூடிய பெரிய விபத்து அவனுடைய எழுத்து பாடமாக போகிறது, அந்த மாதிரிலாம் ஆகிருக்குது. ஆனால் இந்த கலைஞர்கள் பற்றி அவர் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், கவனம் கிடைச்சா ரொம்ப நல்லது, கவனம் கிடைக்கலன்னா அதுக்காக நம்ம இப்படி வற்புறுத்த முடியாது யாரும். இதில் இருக்க இது ரொம்ப தான் நம்ம எழுத்தாளன் கற்றுக்கொள்ள வேண்டியது. கற்றுக்கொள்ள வேண்டிய எழுத்தாளன் முதலுக்கு இந்த இதில் எந்த விதமான ஒரு வற்புறுத்தலும் இருக்கிறது. நீங்கள் என்ன படிக்கலான்னு என்ன வாசகமும் இல்லைன்னுலாம் சொல்லுவதுலாம் ரொம்ப தவறு. எவ்வளோ பேர் இருந்தாலும் படிக்க முடியும், அதனால் அதெல்லாம் நிறைய பேர் படிக்கிறாங்கன்னு சொல்கிறார். ரொம்ப சரி, நான் வந்து இதெல்லாம் நான் அப்படியே இதை போய் நான் வந்து அதனோட ஒரு வாக்கு வாங்க வைத்துக்கொள்ள போகிறேன். ஆனால் நான் ஒரு இடத்துல இருக்கேன், அது வேளச்சேரின்னு ஒரு இடம். நான் வேளச்சேரி இல்லை, இங்கே நான் அது ஒரு ஒன்பது இருப்பிடங்கள் கொண்டது, ஒன்பது ஃப்ளாட்ஸ். இந்த ஒன்பது ஃப்ளாட்டில் எனக்கு ஒரு வாட்ச வரைக்கும் கிடையாது, அதனால் நல்லா எதார்த்தம் இது. ஆனால் எனக்கு இதுவும் தெரியும், எனக்கு அவர் சொல்லப்படி நான் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க, அந்த நான் ஒத்துக்கிறேன்னா, ஆனால் படிக்காமல் இருக்கிறதும் உண்டு. வகையில் நம்ம சௌகரியத்துக்கு தான் நம்ம செய்கிறோம், அதாவது ஏதோ சில. ஆனால் இந்த பிரிவினையினாலே ஒரு படைப்பு நல்ல படைப்பு இல்லைனா நல்ல படைப்பு ஆகாதுனால, இப்போ அவர் அவர் வகையில கிடந்து இந்த இவர் சொல்ற நம்ம ஞானி சொல்லக்கூடிய இந்த தலித் இலக்கியம் பெண் இலக்கியம் அப்படின்னு இல்லை, பெண்கள் எழுதியிருக்காங்க, மகப்பட பெண்கள் ரொம்ப மகத்தான படைப்புகளை செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு நம்ம பிராண்டி சிஸ்டர்ஸ் எல்லாம் மூணு சகோதரிகள், அதை மில்லி எங்கே படைக்க முடியும், உதிரி கழிச்சு மில்லி எங்கே படைக்க முடியும். அந்த உதிரி கழிச்சுக்கு நம்ம ஹிந்தி சினிமாலேயே 5-6 வந்தாச்சு, தமிழில் வந்து தெரியாது. பட் அதுக்கு அவ்வளோ அதுக்கு ஒரு அது ஒரு ஆதர்ஷமாக இருந்திருக்கு. ஜெயமாஸ்டர் ஒரு அம்மா இருந்திருக்காங்க, அதனால் பெண்கள் வந்து அளவில் நிறைய பேர் இல்லாமல் இருக்கலாம். அதனால் அந்த மாதிரி ஒரு இதற்கு
மோகனை பற்றி குறிப்பிட்டீர்கள். சமீபத்தில் அவர் எழுதிய இன்றைய காந்தி என்கின்ற நாவல் அநேகமாக நீங்களும் படித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதாவது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மகாத்மா என்று உலகம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபரை கிட்டத்தட்ட அவருடைய விமர்சனம் என்கின்ற பெயரில் கிறுக்குத்தனமான பைத்தியக்காரத்தனமான இந்த சொற்கள் எல்லாம் காந்தியை பற்றி அதில் அதிகமாக உபயோகித்திருக்கிறார். காந்தியை பற்றி அவர் சொல்வதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதுதான் கேட்கின்ற கேள்வி. காந்தியை பற்றி எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு, அவருக்கு ஒரு அபிப்பிராயம். அது வந்து அவருடைய கதைகளை பற்றி நான் சொன்னேன்னா அவருடைய அபிப்பிராயங்கள் அவர் வந்து என்னமா இந்த அன்றாடம் அன்றாடம் நீங்க அபிப்பிராயங்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், அதுவும் அது ஒரு சுவாரஸ்யமான பரபரப்பான இந்த மந்த சொல்லணும். Very good.